வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ் யுவர் பிஸ்னஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார். இன்னைக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, த ஒன்லி பர்சன் ஹூ இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் யுவர் ட்ரீம்ஸ் இஸ் யூ. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட கனவுகளை, நம்மளோட லட்சியத்தை, நம்மளோட குறிக்கோளை அடையிறதுக்கு மிகப்பெரிய தடை இந்த உலகத்திலேயே என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா, அது நம்ம தான். அதை பற்றி டீட்டெயில்டாக தான் இந்த வீடியோவில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத அதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ நம்ம சேனல்ஸில் நீங்கள் என்ன விதமான வீடியோஸ் பார்க்கணுன்றதை எதிர்பார்க்குறீங்களோ அதை ஒரு சின்ன கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்சதுன்னா அது நம் அந்த டாபிக் நம்ம சேனலுக்கு உகந்ததாக இருந்ததுன்னா தவறாமல் அந்த வீடியோவை நம்மளோட சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, நான் உங்களுக்கு இன்றைக்கி சொன்ன டாபிக் தான் த ஒன்லி பர்சன் ஹூ இஸ் கோன் பி ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் அச்சீவிங் யூ ஆர் ட்ரீம்ஸ் இஸ் யூ அப்படின்னு சொன்னேன். லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு கனவு, ஒரு ஆசை, ஒரு குறிக்கோள் இது இருக்கும். அது வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், இது யாராக வேணால் இருக்கலாம். லைஃப்பில் சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ஒரு கோல்ன்றது கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே அந்த ஆஸ்பிரேஷன்ஸை நோக்கி ஓடுறோமா, எல்லாருமே அந்த ஆஸ்பிரேஷன்ஸை அச்சீவ் பண்ணோம் அப்படின்றதுக்கு 100% கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால், இல்லை, நிறைய பேர் அது பண்ணுறதில்ல. அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு பார்த்துருக்குறீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் வர அந்த கோல்ஸ்லேருந்து அவங்கள அவங்களே தடுத்துப்பாங்க. இதை நான் பண்ணணும் அப்படின்னு ஒன்று செட் பண்ணுவாங்க, ஒரு கோலாக செட் பண்ணுவாங்க, ஆனால் அது மிக முக்கியமாக இருக்கிற தடை அவங்க தான். நான் ஒரு கோல் எனக்கு செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அது பிஸ்னஸாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய தடை நான் தான். அதை நம்ம ஓவர்டேக் பண்ண பார்க்கணும், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுன்னு ஒன்று இருக்குது, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுன்னு ஒன்று இருக்குது. அதாவது வெளியிலேருந்து ஒரு ஃபேக்டர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நம்மளை நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிப்போம். இது ரெண்டு தான் வந்து ஒரு ஆக்ஷன் டேக்கிங் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறது. இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கூட ஒரு 90% வந்து நம்மளால் ஓவர் கம்மி ஹேண்டில் பண்ணுற முடியும், ஆனால் இந்த இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களால் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, கடவுளே வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலும் இல்லைன்றுவீங்க. அது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆண்டவனே உங்கள் முன்னாடி வந்து உன்னால் இதை பண்ண முடியும், பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ சாரி கடவுளே, இது என்னால் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளோ முக்கியத்துவம் இந்த செல்ஃப் டாக் அண்ட் செல்ஃப் பிலீஃப்க்கு இருக்குது. நிறைய பேருக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃப் பிலீஃப், அந்த செல்ஃப் பிலீஃப் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப கம்மி. இதை வந்து ரெண்டு மேஜர் டாபிக்ஸாக இதை டிவைட் பண்ணுவாங்க. ஓகே, இது ஏன் வந்து ஒருத்தர் அவரோட கோலை அவர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செல்ஃப் சபட்டாஜ் அப்படின்வாங்க. இந்த செல்ஃப் சபட்டாஜை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ரெண்டாவது ரீசன்ஸ் வந்து கிவிங் எக்ஸ்கியூசஸ். இந்த செல்ஃப் சபட்டாஜ் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிற விஷயங்கள் ப்ளஸ் நீங்கள் சைக்கலாஜிக்கலாகவும் இமோஷனலாகவும் உங்களோட கோல்ஸ்லேருந்து உங்களால் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கண்டினியூஸாக சொல்லி அது உங்களோட டெண்டன்சியை மாற்றி அது ஒரு செல்ஃப் சபட்டாஜ், நீங்களே அதை வந்து உடைக்கிறதாயிடுது. இதுதான் செல்ஃப் சபட்டாஜ். ஸோ ஒரு கோல் அப்படின்றத எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கான்ஃபிடென்ஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், எது இது என்னால் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும். வெளியிலேருந்து வர்றதெல்லாம் விடுங்க, 1000 பேர் 1000 சொல்லிட்டு உங்களுக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா என்னத்துக்கு அது ஒர்க் ஆகும்?
ஸோ அந்த ஃபஸ்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த செல்ஃப் சபட்டாஜ்ன்றது அப்புறம் பண்ணாதீங்க. இந்த செல்ஃப் சபட்டாஜ்னா என்ன, நம்மக்குள்ளேயே நம்ம பேசி நம்மக்குள்ளேயே நம்ம சொல்லி ஐயோ இதெல்லாம் முடியாது, ஐயோ இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றது வந்து சைக்கலாஜிக்கலாக நமக்குள்ளே வந்துடும். இது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது வந்து வரும். சின்ன வயசுலேருந்தே இது நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுறது தான். நம்மளோட மைண்ட் சிஸ்டம், நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் எல்லாமே என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல்னால நமக்குள்ளே திணிக்கப்பட்டதுன்னா ரெட் லைட் அப்படின்னா ஸ்டாப். இது எங்கேருந்து கற்றுக்கிட்டோம், வெளியில் இருக்கிற ஒரு அட்மாஸ்ஃபியர்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். க்ரீன் லைட் கோ எங்கேருந்து கற்றுக்கிட்டோம், வெளியில் ஒருத்தங்க செட் பண்ண ரூல்ஸ்னால நம்மளுக்கு இது வந்துடுச்சு, இது பண்ண முடியாது பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு சின்ன வயசுலேருந்து நிறைய நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்னு நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ண முடியும்னு இந்த உலகம் உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்குன்றதை யோசிங்க. உங்களால் பண்ண முடியும் உங்களால் பண்ண முடியும்னு எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்டர்னல், பட் ஸ்டில் அது சின்ன வயசுலேருந்து என்ன ஆகுதுன்னா, என் காதில் கேட்டு 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 கண்டினியூஸாக நான் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு ஆயிடுச்சு. ஓகே, முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்ண முடியாதுன்ற ஒரு பிலீஃப் சிஸ்டம்குள்ளே வந்துருவாங்க. அந்த சில பேர் தான் பண்ண முடியும் அப்படின்ற அந்த பிலீஃப் சிஸ்டம்குள்ளே வருவாங்க. அந்த பிலீஃப் சிஸ்டம் வர்றதுக்கே அது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அந்த மிகப்பெரிய போராட்டத்தை ஓவர் கம் பண்ணி அவங்க அதை பிலீவ் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். சும்மா பிலீவ் பண்ணால் மட்டும் போகாது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஒரு டார்கெட் செட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆக்ஷன்ஸ் இருக்கணும். அந்த என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, இன்றைக்கி நான் ஒரு ஜிம்முக்கு போகிறேன் என் உடம்பை ஏற்ற போகிறேன் அப்படின்றது ஒரு டார்கெட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம பிலீவ் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். அதாவது நான் ஜிம்முக்கு போவேன், நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி என்னோடய ஃபிசிக்கை நல்லா மெயின்டைன் பண்ணுவேன், இதை நான் பண்ணுவேன் அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்கறத நிறுத்த ஆரம்பிக்கணும். ஐயோ இன்றைக்கி எனக்கு டயர்டாக இருக்குது, இன்றைக்கி நான் போகல, நான் நாளைக்கு போக ஆரம்பிச்சுக்கிறேன், ஓகே இன்றைக்கி வந்து மழை பெய்யுது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற இந்த எக்ஸ்கியூசஸ். ஒவ்வொரு நாள் 1000 எக்ஸ்கியூசஸ் வரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வரும்னா நாளைக்கு இன்னொரு எக்ஸ்கியூஸ் வரும். ஒரு வேலை அப்படின்றது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை ஆரம்பிக்கிறது இன்னைக்கு ஆரம்பிங்க. நல்லதை செய், அதை இன்றே செய் அப்படின்வாங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை இன்னைக்கு ஆரம்பிங்க. ப்ரொகாஸ்டினேஸ் பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்க. தள்ளி போடுறீங்க அப்படின்னா என்ன, நீங்கள் உங்களுக்கு ரீசன்ஸ் கொடுத்துக்கிறீங்க, இது இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கிறேன். இது என்ன, இது ஒரு எக்ஸ்கியூஸ். ஸோ நீங்கள் ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட செல்ஃப் பிலீஃப். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ், அந்த ஆக்ஷன்ஸுன்றதை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஆக்ஷன் போஸ்ட்போன் ஆக 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 என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கோல்லேருந்து நீங்கள் பின்னாடி போய்கிட்டே இருக்கீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்ன வேணால் வாங்கிடலாம் இந்த லைஃப்பில், இழந்த டைமை திருப்பி வாங்க முடியாது. ஸோ அந்த ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்றத பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்கியூஸ் சிஸ்டம்லேருந்து வெளில வாங்க. இந்த எக்ஸ்கியூஸ் சிஸ்டமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இன்றைக்கி பண்ணுறத நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணுறத நாலு நாளைக்கு பண்ணலாம், அப்படி இல்லைனா ஐயோ இது வந்து என்னால் பண்ண முடியாது, ஐயோ இதில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது, ஐயோ என்னோடய ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரும், எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப பேருக்கு நிறைய நாள் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஐயோ நல்லா ரிஸ்க் எடுக்க முடியாது, ரெண்டு என் ஃபேமிலியில் பிரச்சனை வரும், என் ஃபேமிலி வந்து ஒரு செக்யூர் லைஃப்பில் இருந்திருக்காங்க, இப்போ திடீர்னு நான் எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கேட்டுக்கிட்டே இருப்பீங்க லைஃப்பில். ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக டிசைட் பண்ண வேண்டியது, நீங்கள் பிஸ்னஸில் இறங்கணுமா வேண்டாமா. பிஸ்னஸில் இறங்கணும் அப்படின்னா இதை பற்றிலாம் யோசிச்சு டக்குன்னு இறங்குங்க. அப்படி இல்லைனா பிஸ்னஸ் அந்த ஆப்ஷனையும் உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. இந்த மைண்டில் சும்மா சும்மா போட்டு வச்சுக்கிட்டு ஒரு குப்பையாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன லாபம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் ரொம்ப 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 முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த செல்ஃப் பிலீஃப் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு காரணமே ஒரு போட்டியில் தான் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம அந்த கருவுக்குள்ளே போய் நம்ம சேர்றதுக்கு முன்னாடி, ஐ ஹவ் ஃபாட் மை ரேஸ் வித் தௌசண்ட்ஸ் ஆஃப் அதர் பீப்புள் அண்ட் ஐ ஒன், நான் ஜெயிக்கக்கூடியவன், நான் ஜெயிக்கிறதுக்கு மட்டுமே பிறந்தவன் அப்படின்ற அந்த பிலீஃப் சிஸ்டம் உங்களுக்கு இருக்கணும். அந்த பிலீஃபை வெளியிலேருந்து 1000 பேர் 1000 விதமாக சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு தப்பாக சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்டே கிடையாது.
ஸோ அந்த பிலீவ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப கிளியராக கொண்டு வாங்க லேடிஸ் அண்ட் ஜென்மன். ஃபர்ஸ்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். செகண்ட், டோன்ட் சபட்டாஜ் வாட் யூ வாண்ட் டு டூ. நீங்களே அதை அழிச்சிக்காதீங்க, நீங்களே வந்து அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக நிற்காதீங்க, இந்த செல்ஃப் சப்போர்ட்டாஜ் பண்ணாதீங்க. மூணாவது, எக்ஸ்கியூசஸ் கொடுக்காதீங்க. அது என்ன வேணால் விதமான எக்ஸ்கியூஸாக இருக்கலாம், அது வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்கியூஸாக இருக்கலாம், மென்டல் எக்ஸ்கியூஸாக இருக்கலாம், இல்லை வந்து மானிட்டரி எக்ஸ்கியூஸாக இருக்கலாம். எக்ஸ்கியூசஸ்ன்றது ஆயிரம் விதத்தில் இருக்கும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அந்த எக்ஸ்கியூசஸை கொடுக்காதீங்க. அந்த எக்ஸ்கியூசஸ் கொடுக்க 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 உங்களோட கோல்லேருந்து நீங்கள் பின்னாடி போயிட்டுருக்கீங்கன்றதை ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய தடையே நீங்கள் தான். ஃபஸ்ட்டு அந்த தடையை உடைங்க. என்னால் பண்ண முடியும், என்னால் போராட முடியும், நான் ஜெயிக்க பிறந்தவன் அப்படின்றது உங்களோட மைண்டில் வந்து ரொம்ப கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் மற்ற ஃபேக்டர்ஸை நம்மளை இன்க்ளூட் பண்ண முடியும். இதுவே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா திருப்பியும் சொல்கிறேன், அந்த ஆண்டவனே வந்து உங்கள் முன்னாடி நின்று உங்களால் இது பண்ண முடியும் பண்ணுங்கன்னா நம்ம பண்ண மாட்டோம். இதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன விதமான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு சின்ன கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அந்த சேனலில் நம்மளால் டாபிக்ஸ் வீடியோஸ் டெலிகாஸ்ட் பண்ண முடியும்னா தவறாமல் அந்த வீடியோஸை டெலிகாஸ்ட் பண்ணுவோம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், யுவர் பிஸ்னஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார், சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். சியர்ஸ்.